ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்களா மாடு கட்டி போட்டிருக்கு. நம்ம இந்த மாடை ஊற்றுட்டு கொஞ்சம் புல் மேய விட்டு போவோம். ரெண்டுச்சி அந்த மாடுக்கு தீனி இல்லாமல் கிடக்கு. கொஞ்சம் புல்லை ஊற்று போட்டு முட்டை வரான் நம்மளே கிறுக்கு பையன். காய்ஸ், மாடை ஊற்றாச்சி, பார்த்துக்குங்க. இப்போ புல் மேயுது, மேய விட்டு கொஞ்ச நாள் கழித்து மாட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு போண்டு தான், பார்த்துங்க புல்லு மேய்ஞ்சிட்ருக்கு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அடுத்த மாடை பிடிச்சிட்டு வந்தாச்சு. பிடிச்சிட்டு வந்து அதையும் கொஞ்சம் மேய விடுவேன்ட்டு கெட்டாக ஊற்றுட்டு வந்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் கெட்டி போடணும் தண்ணி வச்சுட்டு. வாங்க பார்க்கலாம் என்ன செய்யணும்ட்டு. பாருங்கள், மேய்ஞ்சிட்ருக்கான் இவனும் நல்லா. நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, குடிச்சிட்ருக்கான் பாருங்கள். அந்த மாடுக்கும் வச்சிட்டேன். இப்போ இந்த மாடை மட்டும் தண்ணி வச்சுட்டு நம்ம செட்டில் கொண்டு கெட்டி போட்டு போகண்டுதான். பாருங்கள் தண்ணியை பாருங்கள், வேறு ஓடிட்டு நடக்கும். வாழை போவோம், செட்டில் கட்டி போட்டு போகண்டுதான். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே மாடை கெட்டி போட்டாச்சு. செட்டு கம்பில் இங்கே வேறு மாடை கட்டி போட்டாச்சு. இவன் கருப்பு வேறு தென்னை மரத்துக்குள்ளே கட்டி போட்டாச்சு. செட்டுக்குள்ளே போக மாட்டேருக்கான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா கருப்பனை தென்னை மரத்துக்குள்ளே கெட்டி போட்டு கிளம்பாண்டு தான். பாய், பார்த்தீங்கன்னா கருப்பை இங்கே மேய்ஞ்சிட்டு நடக்கான். பாய் கருப்பா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களுக்கு லைக்கை தட்டி விடுங்க, ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பெல்ல டங்னு அமைக்கி விட்டுருங்க. காய்ஸ், நாளைக்கு வரும் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.